ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து எரா ப்ரெட் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். எரா ஒரு 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன், அது சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் வந்து பூண்டு மட்டும் நசுக்கி வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, ஒரு முட்டை, ப்ரெட் க்ரம்ஸு, மைதா மாவு 1 கப்பு, எண்ணெய் பொரிக்க தேவை. இது மாதிரி வந்து எறாவை நீங்கள் சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. மேலே அந்த குடல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. 1 கப் மைதா, 1 ஸ்பூன் இது, இதால் நான் மிளகுத்தூள், பூண்டு போட்டு சேர்த்துக்கிறேன். கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்றா நல்லா எல்லாமே ஒன்றா கலக்கிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதை மிக்ஸ் பண்ணி உரம் வச்சுட்டு அப்புறம் எறாவில் வந்து லைட்டாக கொஞ்சமாக 1/4 சிட்டிகை அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். என்கிட்ட எலுமிச்சை பழம் இல்லை, அதனால் நான் வினிகரை வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். குக்கிங் வினிகர் தான் இது. 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு முட்டை எடுத்துக்கிறேன். இதுலேயும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை நல்லா அடித்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது சுத்தமான எறாவை எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மாவில் போட்டு ஒரு பரட்டிட்டு நல்லா அந்த மாவு வந்து எறா ஃபுல்லாக இருக்கணும். அப்புறம் முட்டை கலவையில் போடலாம். அதுக்கப்புறம் ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு ஃபுல்லாக இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் சூடாக இருக்குது, அதில் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ஓவராகவும் குக் ஆகக்கூடாது, அப்புறம் ரப்பர் மாதிரி ஆகிடும் எறா. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை. நல்லா கொஞ்சம் ஒரு கோல்டன் கலர் வர மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுட்டு ரொம்ப நேரமும் வேக வைக்க வேணாம். வெந்துடுச்சு, இப்போ எடுத்துக்கலாம். சுவையான ப்ரெட் எரா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது போல் செஞ்சு கொடுத்தா பசங்களும் சாப்பிடுவாங்க. நல்லா சாஸ் கூட, மயோனஸ் கூட எல்லாம் வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.